கொரோனா சிகிச்சைக்கு தேவையான 17 மருத்துவ உபகரணங்களை இறக்குமதி செய்யும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்கு முக்கியமாக தேவைப்படும் நெபுலைசர், ஆக்ஸிஜன் செறிவூட்டல் உபகரணங்கள், ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் உள்ளிட்ட 17 மருத்துவ உபகரணங்களை இறக்குமதி செய்ய இறக்குமதியாளர்களுக்கு சிறப்பு அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாத காலம் வரை இந்த சிறப்பு அனுமதி நடைமுறையில் இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படும் விவரங்கள் குறித்து மத்திய அரசிடம் தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து எங்கும் எளிதில் எடுத்து செல்லும் வகையிலான 100,000 ஆக்ஸிஜன் செறிவூட்டல் உபகரணங்களை கொள்முதல் செய்ய பிரதமர் நரேந்திரமோடி அனுமதி அளித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டில் அதிகரித்துள்ள ஆக்ஸிஜன் தேவையை நிறைவு செய்ய மருத்துவ தேவைக்கான திரவநிலை ஆக்ஸிஜன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை அதிகாரிகளிடம் பிரதமர் கேட்டறிந்தார். மாநிலங்களுக்கு வழங்கப்பட உள்ள ஆக்ஸிஜன் உற்பத்தி சாதனங்களை மிக விரைவாக கொள்முதல் செய்து வழங்க அதிகாரிகளுக்கு பிரதமர் உத்தரவிட்டார். பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து நிறுவப்பட உள்ள ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மாவட்ட மருத்துவமனைகள் மற்றும் இரண்டாம் நிலை நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு தேவையான ஆக்ஸிஜன் விநியோகம் செய்யப்படும் என்று கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது.